சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியாக ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். வார ராசி பல நிகழ்ச்சியில் 30ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை உண்டான ஒவ்வொரு ராசிக்கும் பலன்களை காண இருக்கிறோம். இந்த வார கிரக நிலைகள்: ரிஷபத்தில் ராகு, கடகத்தில் சந்திரன், துலாத்தில் சுக்கிரன், விருச்சிகத்தில் கேது, சூரியன், புதன், தனுசில் சனி, மகரத்தில் குரு, மீனத்தில் செவ்வாய். மேலும் 12 ராசிக்கான இந்த வார ராசி பலன்களை ஜோதிடர் திரு சாய் கணேஷ் அவர்கள் விளக்கமாக கூறுவார். அடுத்து மகர ராசி. மகர ராசிக்காரர்களே, இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே ரொம்ப தீவிரமாக இருக்கும். அந்த தீவிரமான முயற்சிகள் வெற்றியும் கொடுக்கும். நீங்கள் எதை அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிங்களோ அதை இந்த வாரம் அச்சீவ் பண்ண போகிறீங்க. உங்களுடைய போராட்டத்தில் ஒரு நியாயமான போராட்டமாக இருந்தால் கண்டிப்பாக அதில் வெற்றி கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜெயிச்சது தப்பு, ஏதோ சூதுவாது பண்ணி பொய் சொல்லி ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னு உங்கள் மேலே ஒரு பழி தான் வரும். அதே மாதிரி யார் பேச்சையும் கேட்டுட்டு போயிட்டு வெளியில் இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு போய் கேட்காதீங்க. ஏன்னா உங்களை உசுப்பேத்தி விட்டுட்டு அவங்க பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறதுக்காக உங்களை உசுப்பேத்தி விடுறாங்க. அதை மட்டும் தயவு செய்து மனசில் வச்சுக்கோங்க. அதனால் யார் சொன்னாலும் நீங்கள் கேட்காதீங்க. நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணி பார்க்குற வரைக்கும், அது உண்மையாக பொய்யான்னு தெரிகிற வரைக்கும் எதை பற்றியும் வெளியில் பேசாதீங்க. மெயின் உங்களுக்கு இப்போ சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்குது. அந்த சோம்பேறித்தனத்தை கொஞ்சம் விட்டு ஒழிச்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையுடைய முன்னேற்றத்துக்கு ரொம்ப ஒரு உறுதுணையாக இருக்கும் அது. அதே மாதிரி நீங்கள் இருக்கிற ஊரை விட்டு ஊர் போய் தங்கி வேலை பார்க்குறது, இல்லை உங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தள்ளி உங்கள் சொந்தக்காரங்க வீட்டிலோ இல்லை வேறு யார் வீட்டிலையோ போயிட்டு அந்த வீட்டில் தங்கி வேலை பார்க்குறது இல்லை படிக்கிறது அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் தப்பிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு வேலையில் இடமாற்றம் உண்டு, அதில் சந்தேகமே வேண்டாம். நீங்கள் எதிர்பார்த்ததை விட சூப்பரான இடத்துல வேலை கிடைக்கும். குறிப்பாக இந்த சாஃப்ட்வேர் துறையில் வேலை செய்கிறவங்க, அப்புறம் இந்த மெக்கானிக்கல் ஒர்க் பண்ணுறவங்க, இந்த கார் மெக்கானிக்கு, டூ வீலர் மெக்கானிக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரில் ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸு, அப்புறம் இந்த மல்டிமீடியா 3D ஸ்டூடியோ மேக்ஸ்லாம் பண்ணுறாங்க இல்லையா, இந்த கிராஃபிக்ஸ் டிசைனர்ஸ், இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பரான ஒரு வாரமாக இருக்கும். உங்களால் செய்ய முடியாத வேலையை எடுத்து அதை செய்யணும்னு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா 5லேருந்து ஒரு 10 வாட்டி ஃபெயிலியர் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை வாட்டி தொட்டாலும் அது சக்ஸஸ் தான். அதனால் அந்த முயற்சி பண்ணுறது மட்டும் தயவுசெய்து கைவிடாதீங்க. நீங்கள் இப்போ செய்ய போகிற தொழிலையும் இல்லை நீங்கள் செஞ்சிட்ருக்கிற வேலையிலும் மிகப்பெரிய ஒரு புகழ் பேர் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது. அந்த பேர் புகழ் கிடைக்கணும்னா உங்களுடைய உழைப்பையும் உங்களுடைய முயற்சியையும் தயவுசெய்து கைவிடாமல் அதை முயற்சியை மேற்கொண்டுக்கிட்டே இருங்க. உங்களுடைய ஞாபக சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு யோகா, மெடிடேஷன் போன்ற இந்த மாதிரி விஷயங்களை ஈடுபடுங்க. சின்ன சின்ன அவமானங்கள்லாம் வரும், பெரிய பெரிய அவமானங்களும் வரும், நீங்கள் பார்த்துருக்கீங்க. இருந்தாலும் அதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க. பொதுவாக 7.5 சனியில் எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி கிடையாது. 7.5 சனியில் நீங்கள் எதுவுமே செய்யக்கூடாது உங்களை தடுக்கும். ஆனால் அந்த தடையை மீறி நீங்கள் செஞ்சீங்கன்னா காலத்துக்கு உங்களுடைய பேர் சொல்கிற மாதிரி அந்த தொழிலோ நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது உங்களுடைய 4-5 தலைமுறைக்கு பேர் சொல்கிற அளவுக்கு இருக்கும். இந்த 100 வருஷம் 50 வருஷத்துக்கு மேலே தொழில் நடத்தக்கூடியவங்க, மிகப்பெரிய ஃபேக்ட்ரி வச்சு ஒரு 100 ஆண்டுகளாக தொழில் பண்ணக்கூடியவங்களுடைய ஜாதகங்களை எடுத்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருமே 7.5 சனிலையும் அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனியில் தான் இவங்க தொழில் ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய தடைகளை சந்தித்து தான் அதுக்கின் பிறகு தொழில் ஆரம்பித்து தான் இவங்க மிகப்பெரிய ஒரு பேர் எடுத்திருக்காங்க. 7.5 சனி தடையை கொடுக்கும், உண்மைதான். அது எதுக்கு தடையை கொடுக்குதுன்னா நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வந்து பல தலைமுறைக்கு அது நிற்கணும் இல்லையா. ஸோ அந்த பல தலைமுறைக்கு நிற்கிறதுக்கான பொறுமை உங்களுக்கு இருக்கான்றது அந்த 7.5 சனி உங்களை சோதிக்கும். தவிர 7.5 சனி எந்தவித கெடுதலையும் ஏற்படுத்தாது. பொதுவாக சனி தசை, சனி புக்தியில் இருக்கிறவங்களுடைய நிறைய பேர் எடுத்து பார்த்திங்கன்னா அவங்க தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சீக்கிரமான தொழில் முன்னேற்ற அடைகிறாங்க. குரு கொடுப்பதை விட சனி கொடுக்கறது தான் மிகச்சிறந்தது. அதுவும் மாதிரி பார்த்திங்கன்னா சனி கொடுக்கறது யாராலையும் அழிக்க முடியாது. அதனால் உங்களுடைய பயத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு தைரியமாக முன்னேற்றத்தை நோக்கி மிகப்பெரிய ஒரு வெற்றி பயணத்தை நீங்கள் நடக்க ஆரம்பிங்க.